சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலும் இன்று எதிரொலித்தது ஐஐடி மாணவர்களின் அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்ட பிரச்சினை. தொடர்ந்து 4 நாட்களாக சென்னை முழுவதும் நடைபெற்று வரும் ஐஐடி நிர்வாகத்திற்கு எதிரான போராட்டங்களில் மாணவர்களின் கருத்துரிமை சார்ந்த பிரச்சனையின் வடிவம் தற்போது ஒட்டுமொத்த பாஜக அரசின் இந்துத்துவ கொள்கைக்கு எதிரான குரலாக மாறியுள்ளது. தமிழர்கள் ஒருபோதும் சாதிக்கோ மதத்திற்கோ இனத்திற்கோ மொழிக்கோ துணை போக மாட்டார்கள் என்ற வகையிலே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கமும் இந்த அமைப்புடன் இணைந்து இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறது. அந்த சுற்றறிக்கையை, அந்த விளக்க கடிதத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மாணவர்களிடையே எந்தவிதமான காழ்ப்புணர்ச்சியும் ஏற்படுத்தாத வகையிலே மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த படிப்பு வட்டத்தை ஏன் தடை செய்தார்கள்? இந்த படிப்பு வட்டமானது பல்வேறு மாணவர்களுடைய பிரச்சனையும் அம்பேத்கர் பேசிய சாதி குறித்த விஷயங்கள், இந்த நாட்டில் சாதியை ஒழிப்பதற்கு சாதியும் இந்து மதம் கலந்திருக்கிறது, இதை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற மேற்கோளை குறித்து ஒரு துண்டறிக்கையை போட்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள், பகத்சிங்கின் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள். நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையாக இருக்கக்கூடிய பல பொருளாதார கொள்கைகளை, மோடி அரசின் கொள்கைகளை விமர்சித்து இருக்கிறார்கள். ஆகவே ஒரு மொட்டை கடிதாசியின் அடிப்படையில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஒரு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பி ஒரு கடிதம் அளிப்பீர்கள், அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்துத்துவ கொள்கையை பாஜக அரசு தொடர்ந்து கையாண்டு வரும் நிலையில் தமிழகத்தில் ஆட்சி புரியும் அதிமுக அரசு இன்னும் மௌனம் சாதிப்பது ஏன் என்ற கேள்வி அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது. ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.